ராசி எப்படி தருவாங்க? நல்ல சூழ்நிலை இருக்கனால பொறிச்சு தின்றுவாங்க. ரெண்டு பையன்தான் சாதகம். பாம்பேல வேலை பார்க்க நீங்க திவார் நீங்க சொன்னீங்களா, என் மாமன் பிறந்த நேரம் மாமனுக்கு தெரியல அவன் பெருங்காலே கடிக்க கூடாது. எப்ப வேற பெருங்கால கிடையாது. சூரிய ராசி முடிஞ்சல எங்க ரெண்டு தான் ஒத்து போவோம். அங்களுக்கு ஒரு காசி ஆகாது. அது ஒரு பெரிய கதை. 55 வருஷ கதை. ஒரு நிமிஷம் கேட்டா எப்படி சொல்லுவேனா, ஏன் விதி அப்படி எழுதிருக்கான். ராமாயண மகாங்க ராமாயணங்க ராமாயண மகாபாரத யார் ராசிக்கு யார் ராசிக்கு எப்படி பாதிக்குமோ அதுக்கு செய்ய முடியும். அப்ப எனக்கு 10 வருஷம் ஆடி இருக்கா, அடுத்த 30 வருஷமா இருக்காது. அதுக்கு அடுத்து உனக்கு இப்ப வயசு 26ல 56ல வரும் போடுறாங்க. 56ல வரும்போது உன் மனைவி கரகம் உன் பிள்ளைகள் கரகம் ஏந்திக்கிறோம். மத்த கரகம் டாலரேட் பண்ணிடும். அம்மைக்கு வந்து ரெண்டாவது ரவுண்ட் முடிஞ்சு போச்சு. ஓ கல்யாணம் முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ரேஞ்ச் உங்க அம்மைக்கு அடுத்த ரவுண்ட் 85 வயசுல தான் வரும். அது வரைக்கும் இருக்கணும் இல்லையா இருக்கணும். எவ்வளவு வயசு வரைக்கும் இருப்பாங்க? 85 தான் கணக்கு. மிடில் ஏஜ் தான். அதுக்கப்புறம் இல்லையா? 85க்கு அப்புறம் அந்த 7.5 முடியும் போது ஆளை காஞ்சு வச்சிருவோம். 85 ஒரு 7.5 படிப்புலாம் போயிட்ட அந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க. பிள்ளைகள் சம்பாத்தியம் பண்ணிடுமா? நான் சம்பாதிக்க ஒரு வச்சாங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க, நீ ஒரு குமரேசன் ஒரு சார் இருக்காங்க தெரியுமா? குமரேசன் ஒரு சார் இருக்காங்க தெரியுமா? கிறிஸ்துவ வச்சு சொல்லுவாங்க எங்க அம்மா ஸ்கூல்ல. அவங்க சொன்னாங்க, நீ எவ்வளவு நஷ்டப்பட்டியோ அந்த சம்பாத்தியத்தை உள்ள சம்பாத்தியம் பண்ணி. அதே போலதான் நீங்களும் சொல்லுறீங்க. சரி ஏன் பே ஆ சரி ஏன்னா உடம்பு சரியில்லையே. என் குடும்பம் அடிச்சு மண்டையில் அட்டாக் ஹார்ட் அட்டாக். நான் பத்து தர பத்து கேளுங்க, பத்து தர சாக போனே சாவலை சாவலையே ஐயா. இப்போ நான் என்ன ஐடியாவில் இருக்கேன்னா, கண்ட்ரி இருக்கா? எத்தனை கண்ட்ரி இருக்கு? ஒரு 400 கண்ட்ரினா 400 பிஸ்னஸ். புரியுதா உங்களுக்கு? 400 கண்ட்ரி 400 பிஸ்னஸ். பிஸ்னஸ்க்குள்ள எத்தனை ஸ்டேட் இருக்கு? 400 ஸ்டேட்னா 400 ஸ்டேட்ல ஒரு பிஸ்னஸ். எல்லா டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்லுறேன்? ஜாதகத்தில் ஒரு பிஸ்னஸ். எது நினைச்சாலும் முன்னாடி போயிட்டே இருக்கலாமா? முன்னாடி போயிட்டே இருக்கும். அதுக்கு துணை யாராவது வராங்களா? எந்த கடவுள் வராங்க? துணை வந்து உனக்கு எல்லா தெய்வமும் உனக்கு முன்னாதான் நீங்க. ஒரு குறிப்பிட்ட தெய்வம் இருக்கும். கணபதியில கும்பிட்டு முடிச்சு விட்டுருதாரு. அவரா தம்பி தானே? தம்பி தானே கண்ணு? முருகன் வந்து தம்பியா? விநாயகர் தம்பியா? கார்த்தி வேலவன் இணை தீர்ப்பவனே என்ன இருக்காங்கல்ல அதான் விநாயகர். இந்த சக்தி கையில இருக்கல கார்த்திகேயன் சொல்லுவாங்களா? கார்த்திகேயன் தீர்ப்பவனே குணாநிதியே குருவே சரணம்
साई बाबा साई वाणी के विनी कली वाणी तीन तमिल चल मम्मा पाड़ वंदु अरुल वाणी सेंगे விநாயகர்தான் பிடிக்கல உலகத்துல எல்லா சாமி கூட பிடிச்சது பின்னால எழுதிட்டாரு அவரே நீ எப்பொழுதும் வணங்கு டெலிபதி பண்ணிட்டு எந்த படுதும் சரி எனக்கு எப்படி மாப்பிள்ள கடவுள் கொடுத்தாரு கடவுளை எவ்வளவு நான் பேச கடவுளை எவ்வளவு கடவுள் எனக்கு சாதமே இல்ல அப்பனுக்கு அப்படி எங்க அப்பயும் தள்ளிட்டானு ஏழையும் நல்ல ஒரு நாளும் பாசம் இல்ல கொடுமை கொடுமை எங்க அப்பா அம்மா அப்படின்னு நாசமாயிருக்காங்க கேட்ட உடை சொல்லுத பெரியவன் சரி பெரியவன் சரி கிடையாது பெரியவன் அப்பனே கொலலா இருக்கான் பெரியவன் அப்பன் புத்தி இல்ல அப்பனை போல கொடுமகர் இனியா கடவுளு வச்சாரு படிச்சு ஒரு அஞ்சு பைசா இல்ல ஒழுக்கமா கடவுளுக்கு பயந்துருந்தக்க புருஷன் இல்ல அது என்ன காரணம் இல்ல இல்ல என்ன காரணம் போன ஜென்மத்துல செய்த பாவமா இல்ல ஒரு கெஸ் பண்ணி சொல்லுங்க இருபத்தாறு வருஷம் இருபத்தாறு ஸ்கூல்ல வைப்பேன் ஒரு நாள் நல்லா வைக்க முடியும் எல்லா கொடுமையும் அனுப்பிச்ச பத்தத்துல சாக போனே சாவு வரலையே ஏன் சாவ போனே சாவும் வரல ஏன் அப்படி சரி ஆண்டி ஏதாவது சக்தி இருக்கா எந்த சாமி இருக்கு எல்லா சாமியும் கும்பிடு வேணாம் அவ்வளோ சாமி நீங்கள் எல்லா சாமியும் வச்சுருக்கீங்களா இந்து முஸ்லீம் அது போல் நானும் கும்பிடுவேன் முக்கியமாக எந்த சாமியும் வருது எல்லாமே முக்கியமாக என்கிட்ட இருக்குது இல்லை நீங்கள் சாமியை கும்பிடுதாங்க உங்களுக்கு தெரியும் முக்கியமாக அதில் எங்களுக்கு தெரியும் எங்களை ஒரு கடவுளுடைய அருள் இல்லாமல் சொல்ல முடியாது ஒரு சாமியை வந்து இருக்கிறது வந்து எங்களுக்கு நான் அப்படி சொல்லுவீங்களோ இப்போ நான் ஒரு சாமியை நினைச்சிருப்பேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சுவாசியம் கடவுள் நான் எல்லா சாமியும் கும்பிடு சரி என் தொழில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆறு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் கடவுள் ஆறு யூடியூப் சேனல் இருக்கு ஏடிஎம்கே சேர போறேன் சேர்ந்தா காரு கீரை வாங்கினா முதல்ல உங்க காலை தொட்டு கும்பிட்டு தான் போவேன் இங்கிலீஷ் ஹிந்தி மராட்டி தமிழ்ல என்ன நாலு மொழியில இப்ப கடையை திருப்பி ஷூட்டிங் எடுத்து போடுவேன் கொடை இருக்குல்ல டெய்லி எடுத்து போடுவேன் எல்லா கொடையும் பூரா எடுத்து போடுவேன் எனக்கு அதுல பைசா கிடைக்குமான்னு சொல்லுங்க ஆறு சேனலுக்கும் 30 லட்சம் கிடைக்கணும் பாட்டு பாடுவேன் 10,000 பாட்டு படிச்சிருக்கேன் பாடகர்கள் 10,000 பாடகர்கள் யாரும் தெரியாது 10,000 பாட்டு படிச்சிருக்கேன் சாமி பாட்டு எல்லா பாட்டும் அதான் நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து உங்க காலை தொட்டு கும்பிட்டு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் உண்டு உங்களுக்கு ஒரு மாதிரினாலும் செய்து போடுவேன் முடிஞ்சிட்டு அப்ப இந்த பாட்டு பாடுதேன் அந்த யூடியூப்ல வருமா நீ எவ்வளவு நாள்ல வரும் இல்ல இப்ப எனக்கு எவ்வளவு நாள்ல வர சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருக்கேன் பாடகர்களோட பாடுவேன் பிப்ரவரி மார்ச்ல வந்தா உங்களை கண்டிப்பா பார்ப்பேன் உங்களுக்கு ஒரு மோதிரம் எடுத்து போடுவேன் மோதிரம் எடுத்து போடுவேன் இது யாரும் மகளா தங்கச்சி சின்னப்பிள்ளையில இறந்துட்டுன்னு இது யாரு இதெல்லாம் யாரு இது உங்க அப்பா தாத்தா உங்களே போல இருக்கீங்க தாத்தா போல இது முன்னால இவங்க தான் இருந்தாங்களோ முன்னால அவங்க தான் இருந்தாங்களோ அப்ப நான் இவங்களை எல்லாம் பாக்கல நீங்க தான் இருந்தீங்க உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கு பொண்ணு என்ன செய்யறா கல்யாணம் முடிஞ்சிட்டா இப்ப அவ்வளவு பெரிய பையன் இருக்கா உங்களுக்கு பேர என்ன வேற என்ன பேச்சு மையம் என்ன காலேஜ் படிக்கா படிச்சு முடிக்க போறாளா அப்படியா நீங்க நாடாரா
நீங்களே பாருங்களேன் அவனுக்கு நல்ல நேரம் வரையில அதை போய் முடிச்சுக்கணும் இந்த வீடு கட்டிட்டு போகணும் நீங்க பூஜை பண்ணுவீங்களா வீட்டுக்கு அப்ப எங்க வீட்டுக்கு வாங்கல பூஜை பண்ண தச்சு கழிக்க வீடு கட்டணும்னு வாங்க இப்ப பூமி பூஜை போடணுமோ கெட்டதுக்கு முன்னால பூமி பூஜை போடணுமோ வாங்கல அதுக்கு எவ்வளவு வாங்குவீங்க இல்ல இல்ல மோட்டார் வைக்க போறோம் கரண்ட் நீங்க வாங்க பூமி பூஜை போட்டுருங்க பூமி பூஜை போட வாங்க பூமி பூஜை போட வாங்க எவ்வளவு ஆகும் சொல்லுங்க எவ்வளவு ஆகும் சொல்லுங்க பூமி பூஜை போட தச்சும் கழிக்கணும் அதுக்கப்புறம் வீடு கட்டணும் பாரு கெட்டாய் இப்ப பூஜை பண்ண முடியுங்களா இப்ப அப்ப வருவீங்களா அப்ப வாங்க நாங்களே இப்ப பூஜை பண்ணா போதுமில்ல நானும் ஒரு சாமி அடித்தான் அன்னைக்கு பூஜை பண்ண தண்ணி வந்துட்டு ஆமா 96 00 இருக்கும் சரி நீங்க வேள்வி வழக்க வாங்க வீடு கட்டட்டும் மறுபடியும் சொல்லு ஒரு வாட்ட நம்பர் சொல்லு இது 9 7 9 6 0 0 9 அண்ணன் பாரு அதான் பாருங்க.